ஹலோ வணக்கம் மகளே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 ஆஸ்கார் ஸ்டேஜில் நடந்த ஒரு பரபரப்பான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன பரபரப்பான விஷயம் இந்த ஸ்டேஜில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ் ராக் அப்படின்ற நகைச்சுவை நடிகர் ஆஸ்கார் விருது கொடுக்கறதுக்காக அந்த ஸ்டேஜில் ஏறியிருக்காரு. ஆஸ்கார் விருது கொடுக்க வந்த அவருக்கு பலார்னு ஒரு அற விழுந்திருக்கு. அது எதுக்காக, யார் அடித்தா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ் ராக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை நடிகர். அவர் வந்து சிறந்த ஆவணப்படத்துக்கான விருதை வழங்குறதுக்காக ஆஸ்கார் ஸ்டேஜ் ஏறியிருக்காரு. அப்போது அவர் சில நகைச்சுவையான விஷயங்களை பேசியிருக்காரு. அந்த சமயத்தில் வில் ஸ்மித் வந்து சிறந்த நடிகருக்கான விருதை வாங்குறதுக்கு அந்த அரங்கத்தில் இருந்திருக்காரு. அவர் அவரோட மனைவியான ஜடா பிங்கெட் ஸ்மித் அவங்களோடையும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ இந்த கிறிஸ் ராக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நகைச்சுவை பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வில் ஸ்மித்தோட மனைவியான ஜடாவை அவருடைய தலைமுடிய பிரச்சனைக்காக அவர் வந்து கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜிஐ ஜான் அப்படின்னு ஒரு படம் 1997 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா தலையில் முடியில்லாத ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்ணி நம்ம ஜடா பிங்கெட் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இவர் கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. இது வந்து வில் ஸ்மித்துக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சிரிச்சிட்டு இருந்த வில் ஸ்மித்து தன்னோட மனைவி கண்கலங்கனதை பார்த்த உடனே டக்குன்னு ஸ்டேஜ் மேலே ஏறி போய் நம்ம கிறிஸ் ராக்குக்கு புளிர்னு ஒரு அற விட்டுருக்காரு. ஜடா ஸ்மித்துக்கு அலோபீசியா அப்படின்ற முடி உதிர்ற பிரச்சனை இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணி கிறிஸ் ராக் பேசினது வில் ஸ்மித்துக்கு ரொம்பவே ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கிறிஸ் ராக் என்ன பண்ணார் அப்படின்னா, டக்குன்னு ஒரு நிமிஷம் தகச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே மேனேஜ் பண்ணுற மாதிரி, இது வந்து டெலிவிஷன் மீடியா வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான தருணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். Greatest night in the history of television. Okay. Okay. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டே ஸ்மித்துக்கிட்ட இது ஒரு ஜிஐ ஜானோட ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஸ்மித் வந்து என்னோடய ஒய்ஃபோட நேமை சொல்கிறதுக்கு கூட உனக்கு வந்து அருகதை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக அந்த அரங்கத்தில் கத்துனார். இதுக்கப்புறம் வில் ஸ்மித்து அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப கண்ணீரோட அவருடைய கடந்த கால பயணங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது கூடவே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக அவர் வந்து மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காதல் வந்து இந்த மாதிரியான எமோஷ்னலான விஷயங்களையும் செய்ய வைக்கும் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து தன்னோட கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. கிறிஸ் ராக் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா, என்னுடைய கருத்தில் எந்த உள்நோக்கமும் கிடையாது, ஜடாவை காயப்படுத்தணுன்றது என்னோடய எண்ணம் கிடையாது அப்படின்றதையும் பதிவு பண்ணார். என்னதான் இருந்தாலும் ஒருத்தங்களோட புறத்தோற்றத்தையும் ஒருத்தங்களோட இயலாமையையும் வச்சு கிண்டல் செய்கிறது, மற்றவங்க சிரிக்கணுன்றதுக்காக ஒருத்தங்களை காயப்படுத்துறது அப்படின்றது எப்பவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான். ஸோ இந்த வகையில் கிறிஸ் செஞ்சதையும் நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.